Example 6. What the question? The angle of depression of the top and bottom of an 8-meter tall building from the top of a multi-storied building are 30 degree and 45 degree respectively. Find the height of the multi-storied building and the distance between the two buildings. Okay. Now look at the diagram. AB indradhu there is a building that is a smaller building. Adhanudaiya height vandu 8 meters. And PC, it is a multi-storied building. Multi-storied building. Now we have to find out the height of a multi-storied building. That is PC. And we have to find out the distances between AB and PC. That is AC in artho. Upon the rendu building edaila irukra distance evlonu solli we have to find out. Now the angle of depression, because we are observing from the top of the multi-storied building, that is point P. Upon the point of observation is from P, we have to observe. Appo adhula endu paakrappo vandu first one vandu one is 30 degree, the other one is 45 degree. For example 6 path abdinaka, this is the smallest building, adanudaiya height on the 8 meters. This is the multi-storied building, adanudaiya height on the nama vandu kandupidikkanum. Appo total vandu h. Now ipa inda e to d inda building irukla idhukku nera parallel line ground level ku parallel line vandu onnu varanjirum. So this is ground level. ஓகே அப்போ பேரலில் ஒரு லைன் வரைஞ்சோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் நேம் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இது நீங்கள் வந்து பி கியூஆர்எஸ்டி எப்படி வேணாலும் நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏன்றது வந்து பாயிண்ட் ஆஃப் அப்சர்வேஷன். ஸோ ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் காட்டுறோம். அப்போ 30 டிகிரி அண்ட் 45 டிகிரி. நவ் இப்போ ஏபிசிடிஇன்னு வச்சுருக்கோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஇ இஸ் ஈக்வல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசிஆர். அப்போ இது 8 மீட்டர்ஸ்னாக்க இது வந்து 8 மீட்டர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி அப்படின்னாக்க ஹையஸ்ட் லென்த் மைனஸ் லோவஸ்ட் லென்த். அப்போ ஹையஸ்ட் லென்த் வந்து ஹெச், லோவஸ்ட் லென்த் வந்து 8. அப்போ ஹெச் மைனஸ் 8, அதுதான் வந்து பியுடைய டிஸ்டன்ஸ். ஓகே நவ் வி கேன் ஸ்பிளிட் இன்டு டூ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிஇ. ஏபிஇ அதாவது ஏபிஇ. அப்போ ஏபி வந்து ஹெச் மைனஸ் 8, EB வந்து X, பிகாஸ் DC இஸ் ஈக்குவல் டு EB. அப்போ அது வந்து X. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அதாவது எலவேஷனை வந்து மாற்றிடும். டிப்ரெஷன் வரப்போ இங்கே வரும், அது உள்ளுக்குள்ளே கொண்டு வந்தாக்க 30 டிகிரி அங்கே மாறிடும். நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து ACD. அப்போ டிகிரி 85 டிகிரி. இது வந்து ஏசின்றது டோட்டல் ஹெச், அப்போ ஹைட்டுன்னு எடுத்துருப்போம். CD வந்து X. இப்போ நவ் லெட் சப்ஸ்டியூட் இட் ஹியர். இப்போ இங்கே வந்து ஹைப்போடெனியூஸ் நமக்கு வந்து தேவை கிடையாது. அப்போ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு. ஸோ டேன் 45 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஹெச் பை அட்ஜசன்ட் வந்து எக்ஸ். அப்போ டேன் 45 வேல்யூ வந்து 1 இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். மேக் இட் அஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. நவ் லெட் சுவிட்ச் ஓவர் டு திஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்கேயும் வந்து ஹைப்போடெனியூஸ் நமக்கு தேவை கிடையாது. அப்போ ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு. அப்போ டேன் 30 இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் 8 டிவைடட் பை எக்ஸ். அப்போ டேன் 30 அப்படின்னா 1/√3 இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் 8 பை எக்ஸ். இப்போ இந்த எக்ஸுக்கு வந்து வி கேன் ரீப்ளேஸ். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னு இருக்கா, அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு ஹெச்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ பை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் வி கேன் சே 1 இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு ஹெச் மைனஸ் 8. அப்போ திஸ் இஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு √3 ஹெச் இன்ட்டு 8 √3. இந்த √3 வந்து ரெண்டு நம்பர்லையும் வந்து வி ஹாவ் டு மல்டிப்ளை. ஸோ இப்போ ஹெச் எல்லாம் ஒரு சைடு சேர்த்துக்குவோம். அப்போ இது வந்து √3 ஹெச் மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 8 √3 மாறும். நவ் இப்போ ஹெச்சை மட்டும் காமன் எடுத்தோனாக்கா √3 மைனஸ் 1. அப்போ ஹெச் தான் நமக்கு தேவைனாக்கா அப்போ டிவைடட் பை √3 மைனஸ் 1. அப்போ 8 √3 டிவைடட் பை √3 மைனஸ் 1. நவ் ரேஷனலைசிங் த டினாமினேட்டர், ஏன்னா ரூட் நம்பராக இருக்கிறதுனால டேக்கிங் இட்ஸ் கான்ஜுகேட். அப்போ இங்கே மைனஸ்னு இருக்கிறதுனால
plus 1 inga plus 1 irukku now multiplying this 8 root 3 into root 3 plus 1 divided by a minus b a plus b this is square root of 3 okay appo a square minus b square appo root 3 square naga 3 1 square na 1 therefore h is equal to 8 root 3 into root 3 plus 1 divided by 2 nu varum appo 2 kuda cancel pannaka 4 root 3 amaru appo h is equal to 4 root 3 into root 3 plus 1 இப்போ இந்த ரூட் த்ரீ எல்லாம் மட்டும் உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ வில் பி த்ரீ ரூட் த்ரீ இன்ட்டு ஒன் வில் பி ரூட் த்ரீ அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ மீட்டர்ஸ் அப்போ ஹெச்ன்றது என்னது ஹைட் ஆஃப் த பில்டிங் ஏசி நவ் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் சிடி தட் இஸ் எக்ஸ் எக்ஸ்ன்றது வந்து இந்த ரெண்டு பில்டிங்க்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ ஈக்குவேஷன் ஒன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்போ ஹெச் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் H is equal to 4 into 3 plus root 3. Appa X also will be 4 into 3 plus root 3. Appa height of the storied building is 4 into 3 plus root 3 meters. And distance between the buildings are 4 into 3 plus root 3. This is H and this is X.